தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான உதவித்தொகையாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட சேர்ந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். ஸோ தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு 1000 ரூபா ஊக்கத்தொகையாக கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் வாங்கிக்கலாம், அதாவது அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 1லேருந்து நவம்பர் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்காங்க, அதாவது 30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்கள் பொண்ணுங்க வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லுங்கள். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த காலேஜ்லேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து மிகப்பெரிய விஷயம்தான். கண்டிப்பாக பெண் குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைங்க வந்து அதிகமாக கல்வி, அதாவது உயர்கல்வியில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமை வந்து 1 மாதம் தள்ளி தான் அவங்க வந்து ஃபார்மே கொடுக்குறாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த இது 1000 ரூபாயாவது கிடைக்கும் காலேஜில் போய் சேர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பெண் குழந்தைகள், அரசு பள்ளியில் படித்த பெண் குழந்தைகள் வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா அரசு பள்ளியில் படித்த பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். வைக்கா ஸோ ஒருவேளை உங்களுடைய சொந்தக்காரங்கள இருக்கவங்க யாராவது அவங்க பெண் குழந்தைய வந்து அரசு பள்ளியில் படிக்க வச்சுருக்காங்க, இப்போ அவங்க காலேஜ் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கீமை பற்றி சொல்லுங்கள், அவங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்கள் பெண் குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து காலேஜ் போயிருந்தாலும் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான், பார்த்துக்க நன்றி. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம தான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.